ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகாதி சமையல். இன்றைக்கி நம்ம மட்டன் ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன், 2 வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயமும் தக்காளியும் எடுத்துக்கோங்க. மசாலா அரைக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன், 3 முந்திரி எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை. இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நம்ம மசாலா எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா மசாலாவை தனியாக அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளியாக தனியாக கூட அரைச்சிக்கோங்க. நான் ரெண்டுமே ஒன்றாவே வதக்கிட்டு அரைச்சிக்க போகிறேன். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி 2 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். நமக்கு வேணும்னா தேங்காய் கூட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பிரியாணி இலை, ஏலக்காய், ரெண்டு கிராம்பு பட்டை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்ச விழுதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வதக்கினா போதும். இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கிரேவி மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இதுவே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். காரம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இப்போ இது 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சூப்பராக கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஓரங்கள்லாம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதுக்கு நான் ஃபஸ்ட்டே வந்து நான் உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டேன். இப்போது தேவையான அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவிக்கலாம். இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மட்டன் மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
சுவையான மட்டன் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. செம சூப்பராக இருக்குது இதோட டேஸ்ட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.